ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கீ சமையல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நிலக்கடலை லட்டு. ரொம்ப ஹெல்தியான ரெசிபி, ஒயிட் சுகர் கிடையாது. ஸோ நம்ம ப்ரௌன் சுகர் பீனட் வச்சு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ஹெல்தி ரெசிபி. பாருங்கள், நான் பீனட் வந்துட்டு ஒரு ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன். அதுக்கு வெல்லம் பார்த்திங்கன்னா, அதாவது நாட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா 1/4 கிலோ இருந்தால் போதும். 1/4 கிலோவுக்கு கம்மியாக கூட போட்டுக்கலாம், உங்கள் சுகர் டிபெண்ட்ஸ், உங்கள் டேஸ்ட்டு பொறுத்து. எள்ளு 1 ஸ்பூன் மட்டும். பாருங்கள், நான் ஒரு கடாயில் பீனட் போட்டுட்டு வறுத்துக்க போகிறேன். நல்லா அடி கனமான பாத்திரத்தில் பீனட் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா பெரட்டி விடுங்க. உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகலாம், 7 to 10 மினிட்ஸ் ஆகும். அது அந்த கடாய் டிபெண்ட், அந்த வெயிட்டை பொறுத்து இருக்குது. ஸோ எனக்கு சாலிடாக 10 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி கை விடாமல் பெரட்டி விட்டுட்டே இருங்க. ஈவனாக எல்லாமே ஒரே மாதிரியே உங்களுக்கு வறுபட்டிருக்கும். பாருங்கள், பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஈவனாக எல்லாமே வறுபட்டிருக்கும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாகவே இருக்கட்டும், சுட சுட மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பாருங்கள், இது கூட நான் 1/2 கேஜி பீனட்டுக்கு 1/4 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டுக்க போகிறேன். அது கூட 1 ஸ்பூன் எள்ளு, அதாவது நல்லா வறுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மட்டும். ஏன்னா அது ஒரு ஃப்ளேவருக்காக. பாருங்கள், நான் 1/4 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா நான் ஒரு ரிவர்ஸ் விட்டு எடுத்துட்டேன், இப்படி இருக்குது. ஸோ 1 ஸ்பூன் வச்சு நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விடலைன்னா அடியில் மட்டும் பேஸ்ட் மாதிரி ஆகிடும், மேலே உதிரி உதிரியாக இருக்கும். நமக்கு ஈவனாக வேணும், அதனால் இப்படி ரிவர்ஸில் விட்டுட்டு எடுத்து ஸ்பூனில் ஒரு கிளறி கிளறி விடுங்க. பாருங்கள், செகண்ட் டைம் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், உள்ளே பார்த்தீங்களா, உள்ளே டைட்டாக இருக்குது, மேலே உதிரி உதிரியாக இருக்குது. ஸோ மறுபடியும் நான் ஸ்பூன் வச்சுட்டு எல்லாத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி நல்லா அடி வரைக்கும் விட்டு பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் மிக்ஸியை ரிவர்ஸில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்களா, மேலே ஆயில் பிரிஞ்சு பளிச்சுன்னு இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடணும். அப்போ தான் கையில் உருட்டுறப்போ உங்களுக்கு உருண்டை நிற்கும். ரொம்ப உதிரி உதிரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி எண்ணெய் விட்டுறவும் கூடாது. இதுதான் பதம். பாருங்கள், இப்படி பிடிச்சா பிடிபடணும். பாருங்கள், ஒரு சூடாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், இப்படி பிடிச்சா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி வரணும், உதுத்தி விட்டால் நல்லா உடஞ்சிடணும். அந்த பதத்துக்கு எடுத்துருங்க. கை ரொம்ப சூடு தாங்காதவங்க இந்த மாதிரி கீ ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். பெரியவங்க கூட சாப்பிட்லாம் வீட்டில் அந்த நெய் ஸ்மெல்க்காக. குழந்தைங்களுக்காக நான் நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், சின்ன சின்ன உருண்டையை அப்படி நல்லா அமுத்தி உருட்டணும். கொஞ்சம் சூடாக இருக்கும், கை பொறுக்கிற சூடு தான். ஸோ அப்படி சுட சுட உருட்டிடுங்க. கொஞ்சம் ஆறுச்சினாலும் உங்களால் இப்படி உருட்ட முடியாது, பதம் கிடைக்காது. ஸோ கொஞ்சம் சுட சுடவே உருண்டை பிடிச்சிருங்க. பாருங்கள், நான் பீனட் பால் ரெடி ஆயாச்சு. அவ்வளோ சிம்பிளான ரெசிபி, ட்ரெடிஷ்னலான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த லட்டுவை ட்ரை பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.